ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எப்போதுமே ஒரே மாதிரியாக தோசை செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தான் தோசை செஞ்சு சாப்பிட போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக நல்ல முறு மொறுனு தோசை இதுக்கு சைடிஷ்ஷாக அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பவுலில் ஒரு கப் மைசூர் தால் போட்டுக்கலாம் இந்த பருப்பு சாம்பார்லாம் நம்ம செய்யக்கூடியது தான் பருப்பை ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் நல்ல பர்ஃபெக்டாக ஊறி வந்துடும் சைட் டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ஆறு பல்லு பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்தாம இது எல்லாத்தையுமே நல்லா குரகுரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் பாருங்கள் நல்லாவே குரகுரப்பாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாத்தையுமே எண்ணெயில கொஞ்சமா பொரியற அளவுக்கு நல்லா கலந்துட்டு அரைச்சி வச்சிருந்த மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில போட்டு மிதமான சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுக்கலாம் பச்சை மிளகா பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு கிண்ணத்தில் பாதி கப் தயிர் எடுத்து தயிர் கெட்டியாக இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் அப்படியே தண்ணியாட்டம் மாறும் இல்லையா அந்த ஸ்டேஜில் கடாயில் ஊற்றிட்டு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையுமே சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டரலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் கிண்ணத்துல கிண்ணத்துலேருந்து தண்ணியை ஊற்ற வேண்டாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிருவோம் இந்த ரைத்தா சாதம் பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மைசூர் தாலுமே நல்லா ஊறி வந்திருக்கு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி வச்சிடலாம் பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் மைசூர் தார் ஊற வச்ச தண்ணியவே சேர்த்தி நல்லா நைஸாக மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் மாவை இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜார்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையுமே மாவில் ஊற்றிடலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா முழுமையாக கலந்துட்டுக்க போகிறோம் இந்த மைசூர் பருப்பு தோசையை நல்ல கெட்டியாக தோசை மாதிரி போடாமல் ரவா தோசை பதத்துக்கு செய்ய போகிறோம் அதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி போல ரவா தோசை பதம் எந்த அளவுக்கு மாவு கரைப்போம் அந்த பதத்துக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் தோசை கல் கொஞ்சமாக சூடான உடனே எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரவா தோசை ஊத்துறது போலவே வெளியில் இருந்து உள்ளே எடுத்து ஊற்றி விடணும் தோசை ரவா தோசை போலவே இது போல் சின்ன சின்ன ஓட்டைகளாக வரும் கேப் எல்லாத்தையுமே மாவு ஊற்றி ஃபில் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு வருத்தி எடுக்கணும் இன்ஸ்டண்ட்டாக தோசை செய்கிறோம் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ ஃபர்மெண்டேஷன் பண்ணாம ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல மொறு மொறுன்னு மைசூர்தால் தோசை ரெடி ஆயிடுச்சு பத்தே நிமிஷத்துல நல்லா இன்ஸ்டண்ட்டா நல்ல மொறுன்னு தோசை நீங்களும் நான் இந்த வீடியோல சொன்னது போலவே மைசூர் பருப்பு வச்சு இந்த தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க